வணக்கம். நான் உங்கள் வசனி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா, நம்ம பைக்கை மாடிஃபிகேஷன் பண்ண போகிறாங்க. ஸோ வந்து அங்கே தான் புறப்பட்டு இப்போ போயிட்டுருக்கோம். ஸோ அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா 1:00 ஆச்சு. அதே மாதிரி சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கண்டுட்டு விட்டுக்கோங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பைக்கை வந்து ஃபுல்லாக மாடிஃபிகேஷன் பண்ணுறதெல்லாம் என்னால் காட்ட முடியாது. பட் நான் வந்து பைக்கை விட்டுட்டு வர்றதை விலாக் பண்ணுறேங்க, அவ்வளோதான். ஸோ வந்து இங்கே நிற்கிதுங்க நம்ம ஃபீனிக்ஸு. பைக்கோட பேரே சொல்லலை பார்த்தீங்களா, எவ்வளோ நாள் ஃபீனிக்ஸ். ஸோ வந்து எதுக்காக இந்த பேருன்னு வந்து போனால், நம்ம ஸ்டண்ட்டு பண்ணுவோம், கீழே விழுவோம், திரும்பி திரும்பி ரெடி பண்ணி வருவோம், கொண்டு வர வைப்போம்ல, அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீனிக்ஸ் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிட்டேன். ஸோ வந்து வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை மாட்டை வந்திருந்தாங்க. அவங்க என்னடா இவன் பைத்தியக்காரன் தனியாக உழையிட்டு இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க, வேறு எதுவும் இல்லைங்க. ஓகேங்க, நம்ம வந்து வண்டி எடுத்துகிட்டு போக போக வ்ளாக் பண்ணுறேன். வாங்க டீடியோ வண்டி ஓட்ட ஆரம்பிக்கலாம். தோ வீட்டிலேருந்து கிளம்பியாச்சுங்க. வீட்டிலேருந்து கிளம்புன உடனே நேராக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் ஆயில் பங்குக்கு வந்தாச்சுங்க. ஸோ வந்து பெட்ரோல் அடிச்சுட்டு போக வேண்டிதான். என் வண்டியில் பெட்ரோல் இருக்குது, நீ மட்டும் அடிச்சுக்கோ. டேங்க் ஃபுல்லு 20 ரூபாய்க்கு அடி. ம், இரு நான் சொல்கிறேன் அவர்கிட்ட 20 ரூபாய்க்கு அடி சொல்லி. வேணா ஒர்க் பிஸியாக இருப்பார், 200 ரூபாய்க்கு அடிச்சுக்கலாம். நம்ம அப்பாச்சி வந்து பார்த்தீங்கன்னா 180 தாங்க. ஸோ பைக்கு வந்து பவர்லாம் நல்லாயிருக்கு, பட் நிறைய வேலை இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா பவர் ரொம்ப டவுனாக இருக்கிற மாதிரி இருக்குது. கீர் மாற்றின உடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த புல்லிங்லாம் கிடையாது. அதே மாதிரி பின்னாடி பிரேக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டேமேஜுங்க. எப்படி சொல்கிறது, இந்த கேலிப்பர் வந்து பார்த்தீங்கன்னா, வெயிட் பண்ணுங்க காட்டுறேன், இந்த கேலிப்பரே மாற்றணும்னு சொன்னாங்க. ஏன்னா இந்த பீஸு வேறு, இந்த பீஸு வேறு, எல்லாம் மாற்றி மாற்றி போட்டிருக்காங்களாம்மா. இந்த டிஸ்க்கு பேடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ வந்து இந்த ஷேக் இருக்கும், தெரியுதுங்களா இந்த ஷேக்கு. ஸோ வந்து இந்த ஷேக்கே இருக்கக்கூடாதாமாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி சர்வீஸ் பண்ணும்போது எல்லாம் ப்ராப்பராக பண்ணுங்க. நிறைய வேலை இருக்குங்க இந்த பைக்கில். பெட்ரோல் பங்க்லேருந்து கிளம்பியாச்சுங்க. 700 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிச்சிருக்கோம்னு வந்து பார்த்தீங்கன்னா 200 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிச்சிருக்கோம் நம்ம V3க்கு மட்டும். கிளைமேட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. ஆர்னரு தெரியாமல் கைப்பட்டுருச்சு. ஹாரன் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க சவுண்டு. நம்ம அப்பாச்சி வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக பிரேக் அப்ளை பண்ணாலே போதும், சர்ன்னு இழுத்து விட்ருங்க. அதனால் பின்னாடி பிரேக்கை கொஞ்சம் பார்த்து தான் அப்ளை பண்ணோம். அதே மாதிரி இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் தாங்க. எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு, இங்கே பாருங்களேன் போட்டிருக்கு ஏபிஎஸ். பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சென்சரோட வரும், ஃப்ரண்ட் ஏபிஎஸ்ஸு, பின்னாடி வந்து சென்சரோட வருமாமாங்க. பட் இப்போல்லாம் எதுவும் ப்ராப்பராக வேலை செய்யறதில்லை. நான் வந்து மண்ணில் பிரேக் அடித்து பார்த்தேன், ஜஸ்ட் மிஸ்ஸுங்க, விழுகு மட்டும்தான் இல்லை. இப்போ நம்ம வீட்டை விட்டு வெளியே வந்து தங்கியிருக்கிறதுனால கொஞ்சம் நிறைய ப்ராப்ளம்ஸுங்க. ஃபினான்ஷியல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே அடி வாங்குகிறேன், நிறைய செலவாகுது. பார்த்துக்கலாங்க, நல்லதே நடக்கும் என்று நம்புவோம். வண்டி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே உலட்டுதுங்க. எல்லாத்தையுமே ரெடி பண்ணோம், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறைய வேலை இருக்குங்க. பண்ணிடலாம் பண்ணிடலாம், பட் இதுக்கு எவ்வளோ ஆகும்னு தான் தெரில. நம்ம ஃப்ரிகேட்னா கடைக்கு தாங்க போகிறோம். ஸோ வந்து பிரச்சனை இல்லை. ஹாரன் அடிக்கிறேன் பாருங்களா எப்படி இருக்குன்னு. பார்த்தீங்களா, தூரல் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. அப்படியே ஜாலியாக மலையில் நினைஞ்சிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா ப்ரோசான் மால் கிட்ட இருக்கோங்க. இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னா ஒரு 10 to 12 kilometers சம்திங் தாங்க இருக்கும். நம்ம வீட்டுக்கு வந்ததுலேருந்து இன்னும் ப்ரோசான் மாலே போகலைங்க. சீக்கிரமாக போகணும் ப்ரோசான் மாலுக்கு. எதுவும் வாங்கிருக்கலாம் இல்லைங்க, சும்மா சுற்றி பார்க்குறக்கு மட்டும்தான். ஆ, செம்ம கிளைமேட்டு. ஹா, நான் லேவை தாங்க ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ரொம்ப இல்லை, ரொம்ப ரொம்ப ரொம்ப. அடுத்த வருஷம் போகலாங்க மறுபடியும். அடுத்த வாட்டி போகும்போது சூப்பர் பைக் கையில் இருக்கணும். டிடிஎஃப் இதுக்கு முன்னாடி ஒரு அப்பாச்சி வச்சுருந்தேன், பட் அது நமக்கு செட் ஆகலை. இப்போ ஒரு அப்பாச்சி வச்சுருக்கோம், இதுவாக செட் ஆகணுங்க. ஃபீனிக்ஸே கவலைப்படாதரா அண்ணன், நான் உன்னை பத்திரமாக பார்த்துக்கிறேன். போக போக நல்லாவே தூரல் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் டிஷர்ட் மட்டும் தான் போட்டு வந்திருக்கோம், ரைடிங் ஜாக்கெட் போடலைங்க. பக்கம் தானே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பாட்டு கிளம்பி வந்துட்டோம். ஆனால் நல்லாயிருக்குங்க கிளைமேட்டு. நினையலாம் நினையலாம், ஜாலியாக நினையலாம். இந்த மலையில் தெரியாமல் நம்ம பின்னாடி பிரேக் அடித்தோம்னா நம்ம காலிங்க கோவிந்தா தான். ஹிந்தியில் சொன்னோம்னா கதம் ஓகேயா. நம்ம லே ரைடில் இருக்கும் போதுங்க சப்பாத்தி சாப்பிட்டுட்டு இருப்பேன். ஸோ வந்து எக்ஸ்ட்ரா சப்பாத்தி வேணும்னா எக்ஸ்ட்ரா சப்பாத்தி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பேன். ஸோ வந்து சப்பாத்தி முடிஞ்சு போச்சுன்னு அவங்க எப்படி சொல்லுவாங்கன்னா, கத்தம் ஓகேயா ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தாங்க, தெரியாமல் பிரேக் அடித்தோம்னா கத்தம் ஓகேயா. நான் வேற கோபுரவை மலையில் நினச்சிட்டு நான் பாட்டுக்கு லாக் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். ஒன்றாகாதுன்னு நம்புவோங்க. நம்மளோட ஃப்ரண்ட் டயர் அண்ட் பேக் டயர் ரெண்டுமே புதுசு மாதிரி தாங்க இருக்குது. பட் இருந்தாலும் வந்து பார்த்துட்டிங்கன்னா அது வலுக்குதுங்க, எதனாலன்னு தெரில. நம்ம ஃபீனிக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா குத்துமதிப்பாக தாங்க ஓட்டிகிட்ருக்கேன். அது எப்படி சொல்கிறது, அந்த கம்ஃபர்டபுளே வரல. இதுவே நம்ம ஜாவிஸ் மேலே உட்காந்துன்னா வைங்களேன், அப்படியே தேர் மாதிரி கூட்டிகிட்டு போகும். நம்ம சொல்கிற பேச்செல்லாம் கேட்கும். இது இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும்னு நினைக்கிறேங்க. தோ நம்ம ஃப்ரிகேட்னா கடைக்கிட்ட வந்தாச்சுங்க. உள்ளே போய் பார்த்துட்டு வந்துடலாம் அவங்கள, அதுக்கப்புறம் பைக் கொண்டு போய் கொடுத்துடலாங்க. டைம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 1:52 ஆச்சுங்க. ஸோ வந்து நம்ம ஃப்ரிகேட்னா கடைக்கு வந்து ரீச் ஆகிட்டோம் அப்படின்னு தான் நானும் நினச்சேன்.
அப்புறம்தான் தெரிஞ்சது வந்து கடையை மாத்திட்டாங்களாமா. நான் பாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா உள்ள பூந்துட்டு உள்ள பூந்து பார்த்தோன்னே எல்லாரும் வித்தியாசமா இருந்தாங்க. ஏ என்னப்பா இது அப்படின்னு சொல்லிட்டு, ஓ ஆனா சாரி நான் கடை மாத்தி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து கடையை தெரு பக்கத்து கடையை காணுங்க. ஏன்னா இந்த கடை வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஸ்கூட்டி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இது எங்க பண்ணிட்டு இருந்தாங்க, இது பக்கத்து கடை தான் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ வந்து நான் நினைச்சிட்டேன், சரி மாத்தி வந்துட்டேன் நினைச்சிட்டேன். அப்புறம் தான் தெரிஞ்சது கடையை மாத்திட்டாங்களாமாங்க, வேற ஏதோ லொகேஷன் சொல்லியிருக்காங்க. சோ அந்த லொகேஷனை பார்த்து தான் போயிட்டு இருக்கோம். சும்மா குத்து மதிப்பாக போக வேண்டியதாங்க. நேற்று ஃப்ரிகேட் நட்டு நான் ஃபோன் பண்ணி சொன்னேன் இந்த மாதிரினா பைக்கை ரெடி பண்ணணுன்னு, பட் அண்ணா அப்போ கூட சொல்லலை, அவர் மறந்துட்டார் போல இருக்கு கடை மாத்திர விஷயத்த சொல்றதுக்கு. அதே மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா அவர் ஸ்டோரியெலாம் போடுவார். ஸோ அந்த ஸ்டோரியெலாம் பார்ப்பேன், அப்பவும் வந்து பார்த்தீங்கன்னா நான் நோட் பண்ணேன், என்னடா இது புது கடை மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். இல்லை இல்லை இல்லை, கடையை தான் க்ளீன் பண்ணி வச்சிருக்காங்க போல அப்படின்னு நினச்சிட்டேங்க. சரிங்க, ஸோ வந்து வண்டி எடுத்து நாங்கள் போகலாம். இந்த ஒரு வீடியோ கிளிப்போட ஆடியோ மட்டும் கரெக்டாக ஆகிடுச்சுங்க, அதனால தான் இப்போ நான் வாய்ஸ் ஓவர் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து சைடில் போடுறேன், அந்த அட்ரஸில் தான் இப்போ புது கடை வந்து ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் யாராவது ஃப்ரிகேட்னா ஷாப்பை வந்து செக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த அட்ரஸை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி என் ஃப்ரெண்டு வந்து காலையில் வந்து ஆன்லைன் எக்ஸாம் எழுதுனா அந்த ஆன்லைன் பேப்பரை வந்து நாங்கள் எடுத்துகிட்டு தான் வந்திருக்கோம். இப்போ நேராக கொரியர் பண்ணிட்டு அப்படியே நம்ம அந்த ஃப்ரிகேட்னா கடைக்கு போயிடலாங்க. இப்போ ப்ரௌசிங் சென்டர்லேயே சென்ட் பண்ணோம், அப்படியே அதெல்லாம் வந்து பார்த்துக்கலாம்டா. பண்ணுறா பண்ணுறா, சரி முடிச்சுட்டு வா, நான் இங்கே நிற்கிறேன். வேணாம் வேணாம், வா சேர்ந்தே போவோம். ஃப்ரெண்டு வந்து ஜெராக்ஸ் கடைக்கு போய் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டாங்க, இப்போ அதை போய் கொரியர் ஆஃபீஸில் கொடுக்கணுமாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்க் ஒன்று வாங்கணும்னு நினச்சேன், சரி மாஸ்க் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடைக்கு போய் மாஸ்க் வாங்கினேன். உண்மையாகவே இந்த கடை சூப்பருங்க, ஏன்னா மாஸ்க்குக்கு 5 ரூபா தாங்க வாங்கினாங்க. நான் நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்க்கு 10 ரூபா கொடுத்தேன், பட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்க்கு 5 ரூபா தாங்க வாங்கினாங்க. இன்னும் பையன் ரைட் திரும்பிட்டான், தோ கொரியர் ஆஃபீஸ்க்கு வந்து ரீச் ஆகியாச்சுங்க. மச்சா டக்குன்னு போய் கொரியர் பண்ணிட்டு வா. பூட்டி இருக்கா? இத கடையா? ஆ பேப்பரா? இந்த ஒரு கசங்க இருக்கான்னு பாரு. நான் எதுவுமே பண்ணல, என்னையே அப்படி பாக்குற. என்ன இவ்வளவுதானடா கசங்க இருக்கு? கிளி இல்லையா மச்சா? இன்னுமா கிளியாம இருக்கு? சரி சரி சரி, சும்மா சொன்ன. நிதின் எக் வீலிங். என் ஃப்ரெண்டு வந்து பேப்பரை வந்து கொரியர் பண்ணுறக்காக இங்கே வந்திருக்கோம். ஸோ வந்து பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேப்பரை கட்டி தான் அனுப்பணுமாம்மா. கயிறு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டான் வந்து பார்த்தீங்கன்னா, டே மாஸ்க்கை கொடுறா அப்படின்னா நானும் கழட்டி கொடுத்தேன். இந்த மாஸ்கில் இருக்கிறத பிடிங்கிட்டு அதை கட்டிட்டாங்க. என்னென்ன அநியாயம் பண்ணுறான் பாருங்க. இவன் போட்டிருக்கிற மாஸ்க்லேருந்து பிச்சு போடலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்டால் அது காஸ்ட்லி மாஸ்க் ஆவாங்க. டேய் எனக்கு புது மாஸ்க் வாங்கி கொடுறா, எப்படி இப்படி ஒன்று மட்டும் போட்டுட்டு தெரிய முடியுமா? பார்த்தீங்களாங்க, கொரோனா வந்து சாக சொல்கிறான். டேய் லே வரைக்கும் போயிட்டு கொரோனா பொழியிருந்து பகுடிலே ஒன்றை வச்சுட்டு வந்தவன்டா நான். இல்லை இல்லை சொல்கிறேன் பாருங்க, இப்படி தான் கொரியர்லாம் பண்ணுமா? நமக்கு பண்ணாதானுங்க தெரியும். சரிங்க சரிங்க, ஸோ வந்து இந்த ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு அப்படி நான் வண்டி எடுத்துகிட்டு போக போக வ்ளாக் பண்ணுறேன். இந்த கடையிலேருந்து கிளம்பியாச்சுங்க, இனி வண்டி எடுத்தோம்னா நேராக போயிட்டே இருக்கலாம். எங்கே நம்ம பையனை காணோம்? இதோ அங்கே இருக்கானா? இதோ இது தாங்க நம்ம அண்ணா கடை. அட நீங்கள் என்ன இங்கே குடி வந்துட்டீங்களா? நம்ம வீடியோவை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் தட்டிட்டு இருக்கோங்க. டிடிஎஃப் பைக்கை வந்து நம்ம விட்டுட்டு வந்தாச்சு. ஆக்சுவலி வந்து பைக்கை விட்டுட்டு வந்துட்டு பைக்கை டெலிவரி எடுத்துட்டேன், பட் வந்து டெலிவரி எடுக்கிற டைமில் வந்து பாதி ஒர்க் மட்டும்தான் செஞ்சு வச்சுருந்தேன். ஏன்னா இன்னும் கொஞ்சம் ஒர்க் செய்யிருக்கு, இன்னும் நிறைய டைம் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் எனக்கு பாதி வேலை செஞ்சதே போதும் அப்படின்னு சொல்லி எட்டு வந்துட்டேன். கொஞ்சம் ஸ்டண்ட்டெல்லாம் பழகிறேன்னா பழகிட்டு மறுபடியும் கொண்டு வந்து கொடுத்துறேன், முழு வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எட்டு வந்துட்டேங்க. அதுக்கப்புறம் இங்கே எட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டண்ட் ப்ராக்டிஸ்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் மறுபடியும் கொண்டு போய் நம்ம அண்ணா கடையில் கொடுத்தாச்சுங்க. நம்ம பைக்கு டெலிவரி எடுக்கிறதெல்லாம் ஒரே மாதிரி பிளாக் பண்ணிடலாங்க, ஸோ வந்து பிரச்சனை இல்லை. அதே மாதிரி இன்னைக்கு காலையில் 11 மணிக்கு என்னால் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்க முடியாது. அது காரணம் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு தெரியும், நாளைக்கு உங்களுக்கு தெரியும், அப்படி இல்லைன்னா இன்னைக்கு நான் போடுற ரீல்ஸில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது என்னங்கிறது நாளைக்கு வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. கவலைப்படாதீங்க டிடிஎஃப், எல்லாம் நல்லதே நடக்கும்.
நான் அதை சீக்கிரமாக நான் வந்து சொல்கிறேன் டிடிஎஃப், கவலைப்படாதீங்க. ஓகே, இந்த வீடியோ இதை ரன் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஒரு அண்ணாவை, நீங்கள் என்ன இங்கே குடியேறிட்டீங்களா அப்படின்னு கேட்டல, அது வேறு யாருமே இல்லைங்க. நம்ம பைக்குக்கு ஏதோ ஒரு வேலைக்காக நம்ம ஃப்ரிகேட்னா கடைக்கு போனோம். அப்போ வந்து அவரோட பைக்கை ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஃப்ரிகேட்னா கடைக்கு வந்திருந்தார். அப்போலேருந்து நான் எப்போ கடைக்கு போனாலும் அவர் அங்கேயே இருக்காருங்க. அதனால தான் அப்படி கேட்டிருந்தேன், நீங்கள் என்ன இங்கே செட்டில் ஆகிட்டீங்களா அப்படின்னு. ஓகேங்க, இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கிறேன். டாடா பாபா, டேக் கேர். எவ்வளோ வேகமாக போகணும் சேஃபாக போங்க. அதுமாதிரி ஹெல்மெட் போடும் வண்டி எடுக்காதீங்க, ஹெல்மெட் போடும் வண்டி எடுக்காதீங்க. டிடிஎஃப் தயவு செஞ்சு யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. நான் ஹாப்பியாக தான் இருக்கேன், நீங்களும் ஹாப்பியாக தான் இருக்கணும். வேற லெவல் பண்ணுறோம் டிடிஎஃப், சரிங்களா? முன் வச்ச காலை பின் வைக்க மாட்டோம், ஸ்டண்ட்டில் வேற லெவல் பண்ணுறோம். ஓகே, பாய் டிடிஎஃப், லவ் யூ. பார்த்து சேர்ப்பாருங்க, பாய்.